ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யா சரவணன். இன்னைக்கு நம்ம சேனலில் வாழைக்காய் வஞ்சரம் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியான ஒரு ரெசிபி. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ நான் ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி மீன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிற மசாலா எல்லாமே பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes வந்து அந்த மசாலா வந்து அதில் ஊறினா போதும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஒரு பேனில் வந்து ஒரு 3 tablespoons அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் நல்லா காய்ஞ்ச உடனே இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான், இது தவா ஃப்ரை தான். ஸோ ரொம்ப ஆயில் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ரெண்டு சைட்லேயும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு சைடுமே நீங்கள் 5 minutesக்கு குக் பண்ணிக்கலாம். ஸோ 5 minutesக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். ஸோ ஆயில் வந்து இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஸோ வாழைக்காய் வஞ்சிரம் ஃப்ரை வந்து ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டோம். ரொம்ப ஸ்பைஸியான ரெசிபி இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது. ஸோ வெஜிடேரியன் பீப்புள் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கு பதில் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கர்ட் ரைஸ், சாம்பார், கீரை எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வியூஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபுட் மெட்ராசியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.